அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் உர்ஷானந்தனி சிதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் தொடர்ந்து நம்ம இனியவை என்ற நிகழ்ச்சியில் பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுறது டாக்டர் எனக்கு நான் பேடு வைக்காத நாளே இல்லை அந்தளவுக்கு மந்த் ஃபுல்லாக எனக்கு பீரியட்ஸ் இருக்குது இது ஏன் எல்லாருக்கும் வந்து த்ரீ ஃபோர் டேஸ் தான் இருக்குது மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் தான் இருக்குது ஆனால் எனக்கு மாதம் ஃபுல்லாக பீரியட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இதை நான் எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது எனக்கு தெரியல என்ன தப்பு நான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது ஏன் மந்த் ஃபுல்லாக பீரியட்ஸ் வருது என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதாக ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம் ஒரு விஷயம் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா மந்த்துக்கு நடுவில் பீரியட்ஸ் வரும் சில பேருக்கு மட்டும் அது வந்து கரெக்டாக தேர்ட்டீன்த் டேலேருந்து எயிட்டீன்த் டேக்குள்ளேற சில பேருக்கு மட்டும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு லைட்டாக ஸ்பாட்டிங் மட்டும் இருக்கும் இதை வந்து ஓவிலேஷன் ப்ளீடிங்னு சொல்வோம் இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பர்த் கண்ட்ரோல் பில்ஸு அதாவது தொடர்ந்து நம்ம வந்து இந்த கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி மந்த் ஃபுல்லாக கருப்பையோடைய தடிமண் அதிகமாகிட்ட என்டோமெட்டரியல் திக்கனிங் அதிகமாயிட்ட நமக்கு பீரியட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நிற்கவே நிற்காது இது வந்து ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருத்தடை சாதனங்கள் ஏதாவது நம்ம வந்து கர்ப்பப்பைக்குள்ளே பொருத்தி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ராயுட்ரைன் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ்ன்னு சொல்லுவோம் ஐயூசிடி அந்த மாதிரி ஏதாவது நம்ம பொருத்தி இருந்தோம்னு சொன்னால் கருப்பையோடைய வீக்கம் அதிகமாயிட்டா அதை தொடர்ந்தும் ப்ளீடிங் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த சில நோய் நிலைகள் குறிப்பாக வந்து பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு பெண்கள் சம்மந்தமான ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ்னால் எல்ஹெச் ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ்னால் கருப்பையுடைய சவ்வு திக்கனிங் வந்து அதிகமாயிட்டு அதை தொடர்ந்து ஃபுல்லாக பீரியட்ஸ் இருக்கும் அதே மாதிரி தைராய்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கு எல்லாம் டிஎஸ்ஹெச் லெவல் வந்து ரொம்ப கூடவோ இல்லை ரொம்ப குறையவோ இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்பாட்டிங் மாதிரி மந்த் ஃபுல்லாக பீரியட்ஸ் இருக்கிறதும் இருக்குது ஒரு நாளைக்கு நாலஞ்சு பேடு ஆறு பேடு மாத்திர அளவுக்கு ஓவர் ப்ளீடிங் வந்து மந்த் ஃபுல்லாக இருக்கிறவங்களும் இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ப்ரீ மெனோபாசல் போஸ்ட் மெனோபாசல் பீரியட்ஸில் குறிப்பாக மெனோபாசல் பீரியட்ஸில் அவங்களுக்கு ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்கும் இதுவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு காரணம் மட்டும் இருக்குது பட் அது எல்லாத்துக்கும் இருக்கிறது இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் கேன்சர் நோயாளிகளுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளீடிங் அதிகமாக போய்கிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கூட இந்த மாதிரி பீரியட்ஸ் ஓவர் ப்ளீடிங் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த மாதிரி மந்த் ஃபுல்லாக பீரியட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக உங்களோட லேடி டாக்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது இப்படியெல்லாம் எங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருந்தது நான் ஏஜ் அட்டன் பண்ணது இந்த வயசில் பண்ணேன் எனக்கு இத்தனை வயசு வரைக்கும் இப்படி பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தது அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைக்கு நான் நேச்சுரலாக எனக்கு கிடைக்கல அதனால நான் ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் இவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ் மாத்திரை போட்டு தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு இல்லை எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் சின்ன வயசுலேருந்தே இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கு இல்லை எனக்கு சினைப்பை நீர்க்கட்டி இருந்துச்சு அதை தொடனே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இல்லை நான் தைராய்டு மாத்திரை வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டுருக்கேன் அந்த மாதிரி உங்களுடைய ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் டு உங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் என்னவோ அதை தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னால் உங்களோட லேடி டாக்டர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க என்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் இருந்தது அப்படிங்கிறத ஸோ அதை வச்சு அவங்க ஹார்மோனல் எவாலுவேஷன்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இந்தந்த ஹார்மோனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி மந்த் ஃபுல்லாக பீரியட்ஸ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க அதை சால்வ் பண்ணோன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த மந்த் ஃபுல்லாக பீரியட்ஸ் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படி வரும்பொழுது சில பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேடு மாற்றுறதுனால ரத்தம் நிறையா வெளியே போகிறதுனால உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் கம்மி ஸோ அதனால ஹீமோக்ளோபின் லெவலை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் கருவேப்பிலை பொடி முருங்கை கீரை சோப் ராகி அடை ராகி ரொட்டி இல்லை ராகியில் வந்து செய்யப்பட்ட உணவுகள் புட்டு அந்த மாதிரி கருப்பட்டி சேர்ந்த உணவுகள் இதெல்லாம் நீங்கள் எடுக்கும்பொழுது உங்கள் ஹெச்பியை எப்பயுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் இன்னும் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ரத்தங்கிறது வந்து வெளியே போகிறத வந்து ஒரு தண்ணின்னு ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையுது ஸோ நீர்ச்சத்து குறையும் பொழுது கை கால்களில் வீக்கம் வர்றது ரொம்ப இயல்பு தலை சுத்தல் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பு திடீர்னு நீங்கள் மயக்கம் போட்டு கூட விழுவீங்க அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையுதுங்கும் பொழுது கம்பல்சரி தண்ணி மோர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று குடிச்சு உங்கள் உடம்புல நீர்ச்சத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு ரத்தம் வெளியே போகுதோ அந்த அளவுக்கு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இதை தாண்டி நம்ம வீட்டில் இருந்தபடியே ஓவர் ப்ளீடிங் இருக்கவங்க என்ன செய்யலான்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வாழைப்பூ அதனோட ஷேப்பே கருப்பை மாதிரி தான் இருக்குது அந்த வாழைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சூப் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ரெண்டு மூணு சீப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி இருக்க முடியாது சி ஒரு பூ வாங்கினீங்க ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு லீஃபாக ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு மூணு நாலு சீப்பு மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்து உள்ளே இருக்கிற நம்ம அந்த சுத்தம் பண்ணுவோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பூவை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணி போட்டு வேக வைங்க வேக வெ வெந்ததுக்கப்புறம் அந்த வெந்த பூ கூட இருக்கிற அந்த தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து கூட வந்து நல்லா கெட்டியாக ஒரு பசும் தயிர் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சு ஒரு சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு காலைல ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை சாப்பிட்டுட்டே வாங்க இந்த துவர்ப்பு சுவைக்கு முக்கியமான பயன் என்னென்னா ரத்தத்தை ஊற செய்யும் குழாய்களை சுருங்க வைக்கும் ஓவர் ப்ளீடிங் போகிறதுனால கர்ப்பப்பை வீக் ஆகிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய உணவாகவும் இது இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள் மந்த் ஃபுல்லாக பீரியட்ஸ் இருக்குன்னா முதல்ல டாக்டரை பார்த்து என்ன காரணங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள் உங்கள் ரத்தம் குறையாமலும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்